Hi friends, welcome to Sweet Smirchi Samuel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம என்னடி சமைக்க போறோம் அப்படினா காலையில டிஃபனுக்கு என்ன பண்ணலாம் தோசை மாவு காலி ஆயிடுச்சு அப்படினு ஃபீல் பண்றீங்களா அப்ப நீங்க உடனே எடுக்கிற முடிவு எதுவா இருக்கும் கண்டிப்பா கோதுமை மாவு தான் சோ அந்த கோதுமை மாவை வச்சு ப்ளஸ் வெஜிடபிள்ஸ் வச்சு ஒரு ஹெல்தியான வெஜிடபிள் பான்கேக் தாங்க பார்க்க போறோம் சோ வாங்க இப்படி பண்ணலாம்ங்கறத பாத்துடலாம் நான் இன்னைக்கு ஸ்பிரிங் ஆனியன் குடைமிளகாய் வெங்காயம் உருளைக்கிழங்கு முட்டைக்கோஸ் வந்து நான் ரெண்டு கலர்ல எடுத்துர்க்கேன் அப்புறம் ஒரு கேரட் சோ இந்த வெஜிடபிள்ஸ் நான் எடுத்துர்க்கேன் இதுக்கு பதிலா உங்ககிட்ட எது அவேலபிளா இருக்கோ அதை நீங்க எடுத்துக்கலாம் இதுக்கு பதிலா நீங்க பீன்ஸ் அப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு இருக்குல சோ அத கூட நீங்க சேர்த்துக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணிரலாம் இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு சோ இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸா நல்லா தின்னா கட் பண்ணிக்கோங்க அப்பறதா நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து எல்லாம் குக் ஆகிறதுக்கு ஈஸியா இருக்கும் ஓகே இப்போ நம்ம இத எல்லாத்தையுமே ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு இந்த கப் தான் எடுத்து இருக்கேன் சோ இந்த கப்ல ஒரு 2.5 கப் அளவுக்கு நான் வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்க போறேன் சோ 1 கப் சேர்த்தாச்சு இப்போ செகண்ட் கப் இப்போ 1/2 கப் சோ மொத்தமா 2.5 கப் நான் வந்து எடுத்து இருக்கேன் Okay, இப்போ இதே கப்ல வந்து நான் 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்திருக்கேன். சோ இந்த 1/4 கப்லயே நான் வந்து 2 டீஸ்பூன் மட்டும் நான் அரிசி மாவு சேர்த்திருக்கேன். சோ எல்லாம் சேர்த்து ஒரு 1/4 கப் வந்து இந்த கோதுமை மாவு இதோட சேர்த்துக்கறேன். அப்புறம் இதல தேவைக்கேற்ப நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அப்ப அதே 1/4 கப் அளவுக்கு நான் வாட்டர் சேர்த்துக்கறேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சோ நான் ஏன் இந்த மாதிரி மெஷர்மென்ட்லாம் உங்களுக்கு சொல்றேன் அப்படினா வெஜிடபிள்ஸ்லாம் ஜாஸ்தியா இருக்கணும் மாவு வந்து கம்மியா இருக்கணும் சோ அதுக்கான தான் உங்களுக்கு நான் மெஷர்மென்ட்லாம் சொல்லிட்டு இருக்கேன் சோ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன் பாருங்க வெஜிடபிள்ஸ் தான் ஜாஸ்தியா இருக்கு இப்போ எல்லாத்தையும் நல்லா mix பண்ணியாச்சு இப்போ ஒரு pan எடுத்துக்கலாம் pan நல்லா ஹீட் ஆனதும் அதுல 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் வெஜிடபிள் oil சேர்த்துக்கறேன் இப்போ oil நல்லா ஹீட் ஆயிடுச்சு இதுல நம்ம எடுத்து வச்சிருந்த பேட்டர் இருக்குலையா அது இந்த மாதிரி கையால எடுத்து உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க இப்போ இத இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க thin layer-ஆ இருக்கணும் அப்பதான் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே குக் ஆகிறதுக்கு ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லயே இருக்கட்டும் இதுக்கு மேல நான் தக்காளி சேர்த்துக்கறேன் சோ உங்ககிட்ட மஷ்ரூம் இல்லனா கார்ன் இருந்துச்சுனா நீங்க அத கூட சேர்த்துக்கலாம் ஓகே இப்போ இந்த கீழ ஒரு சைடு வந்து நல்லா குக் ஆகட்டும் நாம அதுக்குள்ள இத டிப் பண்ணி சாப்பிடுறதுக்கான சாஸ் ரெடி பண்ணிரலாம் 1 டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ் எடுத்துக்கலாம் அப்புறம் 2 டீஸ்பூனுக்கு வினிகர் 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் உங்ககிட்ட இல்ல அப்படினா நீங்க இதுக்கு பதிலா சில்லி சாஸ் கூட நீங்க எடுத்துக்கலாம் இப்போ இதோட நான் ரோஸ்ட் பண்ண வெள்ளை எள்ளு எடுத்துக்கறேன் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க salt எதுமே நம்ம ஆட் பண்ண வேண்டாம் ஏன்னா நம்ம சோயா சாஸ்ல ஏற்கனவே கொஞ்சம் salt இருக்கும் சோ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளவுதான் இப்போ நமக்கு டிப் பண்ணி சாப்பிடுறதுக்கான சாஸ் ரெடி ஆயிடுச்சு சோ இப்போ பான்கேக்கும் ஒரு சைடு நல்லாவே குக் ஆயிடுச்சு பாருங்க இப்போ நாம இத மெதுவா திருப்பி போட்டுறலாம் சோ இந்த பான்கேக் பாத்தீங்கன்னா மைதா மாவு யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க சோ நான் இன்னைக்கு ஹெல்தி பிரேக்ஃபாஸ்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி கோதுமை மாவு சேர்த்திருக்கேன் கோதுமை மாவு பாத்தீங்கன்னா கொஞ்சம் வளவளப்பு தன்மை இருக்கும் சோ அதுக்கடுத்து நம்ம இன்னைக்கு அரிசி மாவு சேர்த்து போட்டுறோம் சோ நார்மலாவே நீங்க கோதுமை தோசை போட்றதா இருந்தீங்கன்னா அதுல கொஞ்சம் அரிசி மாவு கொஞ்சம் ரவை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிட்டு நீங்க போடுங்க சோ அந்த தோசை நமக்கு அரிசி மாவு தோசை மாதிரி நமக்கு கிடைக்கும் சோ இப்ப பாருங்க நல்லா சூப்பரா வெந்து வருது இப்போ நம்ம திருப்பி போட்டுறலாம் அவ்வளவுதான் இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லாவே குக் ஆயிடுச்சு இப்போ நம்மளோட வெஜிடபிள் பான்கேக் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் இத உங்களுக்கு சர்வ் பண்ணி காமிக்கிறேன் அவ்வளவுதான் இப்போ நம்மளோட வெஜிடபிள் பான்கேக் ரெடி ஆயிடுச்சு இது இந்த சாஸோட டிப் பண்ணி சாப்பிடுறப்ப ரொம்பவே நல்லா இருந்துச்சு இதுக்கு பதிலா நீங்க தேங்காய் சட்னியோட கூட சேர்த்து சாப்பிடலாம் சோ இந்த வெஜிடபிள்ஸ்லாம் பாத்தீங்கன்னா நல்ல கிரன்ச்சியா இருந்துச்சு சாப்பிடுறப்போ சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஸ்வீட் ஸ்மிர்ச்சி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இதே மாதிரி இன்னும் நிறைய டிஃபரண்டான வீடியோஸ் பார்க்கறேன்னா பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க Thank you